வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ சத்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர் சஜஸ்டட் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பவானி, ஐஷு அண்ட் சௌந்தர்யா எல்லாமே என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் கலர் எப்படி லைட்டன் பண்றது, என்னோட ஸ்கின் லைட்டனிங்கான ஜேர்னி அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் போகும்போதும் கரெக்டா வந்து ஒரு 9 மணிக்கு நடந்து போகும்போதும் கொடை பிடிச்சிருப்போவேன், திரும்பி வரும்போதும் கொடை பிடிச்சிருப்போம். இதுல என்னன்னா, சரி எங்க யாராச்சும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ, இந்த பொண்ணு என்னடா லூசு மாதிரி வந்து காலங்காட்டி கொடை பிடிச்சிட்டு போகுது, மழையா பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது யூஸ்வலா போயிடுச்சு. கரெக்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யாருமே அதிகமா வந்து இந்த மாதிரி கொடை பிடிச்சிட்டு போறதோ ஸ்காஃப் கட்டிட்டு போறதோ பண்றது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ரொம்ப வந்து ஷையா இருக்கும், ரொம்ப ஷை, குட்டி 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 பொண்ணு இல்லை, அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடையிலயே வந்து கொஞ்சம் இது வரைக்கும் என் ஃபேஸை மறைச்சிட்டு இடி பிடிச்சி இப்படி பிடிக்க மாட்டேன், இப்படி கொடைக்குள்ளேயே வந்து என்னை மறைச்சிக்கிட்டு போகிறது. ஸோ திரும்பி வரும்போது தான் வந்து ரொம்ப முக்கியம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட வேற இறங்குவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்ணில் படுற வரைக்கும் வந்து அங்கே இறங்குற அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் தூரம் வேகமாக நடந்து வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கொடையை ஓப்பன் பண்ணி நான் பிடிச்சிட்டு வரேன், எங்கே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், என்னோட ஸ்கின்னை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு, சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து சன் தான் வந்து ரொம்ப என்னோட ஸ்கின்னை டார்க்கன் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். சன் டேன் ஆகுறதுனால தானே வந்து இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடை பிடிக்க ஆரம்பித்தேன். வண்டியில் போகும்போது வந்து என்னோட ஸ்கின்னை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து ஸ்காஃப் போட ஆரம்பித்தோம். ஸோ ஸ்காஃப் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் ஓகே படம் வந்துச்சு. ஸோ பசங்கள்லாம் வந்து நம்ம ஸ்காஃப் கட்டிட்டு வெளில போனாலே வந்து கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும், என்னடா இது நம்ம காலைல கொடை பிடிச்சிட்டு போகும்போது வந்து இவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ, இவங்க அப்படி சொல்லி இப்படி சொல்லிடுவாங்களோ, இல்லை ஸ்காஃப் கட்டி போனால் இப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபஸ்ட்டு மினிமம் 2 வருஷமாச்சும் வந்து எனக்கு அந்த தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் லேட்டர் ஐ ரியலைஸ் தட் அவங்களுக்கு என்ன அப்போ கிண்டல் பண்ணி போயிடுவாங்க, அவங்க என்ன நினைக்க, அவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன, எனக்கு வந்து என்னோட ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ சன் டேன் ஆன உடனே வந்து சரி அந்த சன் டேனை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ரெமெடி பார்த்து திரும்பி அதை ட்ரை பண்ணி திரும்பி மறுநாளும் நான் அதே வெயிலில் தான் நடந்து போகணும், திரும்பியும் சன் டேன் தான் ஆக போகுது. ஸோ அதுக்கான ரெமெடி தேடி அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகி என்னோட டைம் போய், ஸோ இந்த பிரச்சனைலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்க யாரோ கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க, போனால் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனாலும் நான் டெய்லி பிடிச்சிட்டு தான் போனேன், அது வேறு விஷயம். ஆனால் வந்து இந்த ஃபியர் இருந்துச்சு இல்லையா, இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து லேட்டராக தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இவங்கெல்லாம் என்ன சொன்ன சொல்லிட்டு போட்டோம். ஆனால் வந்து என்னோடய ஸ்கின் வந்து இப்போ நல்லா இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்கின்னெல்லாம் வந்து இனிமேல் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், யார் எது சொன்னாலும் வந்து அப்படின்ட்டு நினச்சி போங்க. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயம், நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், ப்ரெசன்டபிளாக இருக்கணும். ஸோ கேர்ள்ஸ் எப்போவுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஸ்கின்னை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணாலே வந்து நம்மளோட பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம ஸ்கின் கலர் மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வந்து சன் தான். ஏன்னா சன்னால் தான் வந்து நம்ம சன் டேன் ஆகுது, டிஸ்கலரேஷன் இருக்குது, இங்கே ஒரு கலர் அங்கே ஒரு கலர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து அம்பர்லாவோ ஸ்காஃபோ வந்து எப்போவுமே தயங்காமல் போட்டு போங்க. ஏன்னா வந்து உங்களோட டைம் வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராமல், ஐயோ இப்படி ஆகிடுச்சே அப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் வராமல் உங்களோட மணி இதுக்காகலாம் வந்து ப்ராடக்டெல்லாம் தேடணும், அதுக்கு அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும். ஸோ உங்கள் டைமு வேஸ்ட்டு, உங்களோட மணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு நீங்கள் இதை தான் வந்து ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக எடுங்க. நம்மளுடைய ஹோல் பாடியும் சன்லேருந்தும் சன்டன்லேருந்தும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக நீங்கள் எப்போவுமே வந்து ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிங்க. கையில் ஏற்பட்ட சன்டனை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து அம்பர்லா கேரி பண்ணிட்டு போகிறத மறக்கவே மறக்காதீங்க. ஸோ அம்பர்லா யூஸ் பண்ணும்போது இதை மாதிரி கலர்ஃபுல்லான அம்பர்லாவாக யூஸ் பண்ணுங்கள். பிளாக் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா சன்ரைஸ் அதிகமாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட காலில் ஏற்படுற சன்டேனை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஷூவோ ஸ்னீக்கர்ஸோ காலை முன்ன மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம காலில் ஏற்படுற சன்டேனையும் தவிர்க்கலாம். என்னோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்காஃப் அம்பர்லாலாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து என்னோட ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணணும், அந்த டார்க்னஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி நிறைய ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணேன். இதில் ஃபன் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே வந்து என்னோட ஃபேஸ்க்கு பிரைட்டாகவும் ஆக்கல, எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. லேட்டாக தான் எனக்கு புரிய வந்தது, ஓகே ஸ்க்ரப்பிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை பண்ணால் தான் வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், அடுத்து நம்ம அப்ளை பண்ணுற ப்ராடக்டை வந்து நம்ம ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணும், அப்போ தான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதே வந்து லேட்டராக தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இன்னும் வந்து நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணாமலே டேரெக்டாக வந்து ஏதோ ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து வந்து எப்போவுமே வந்து உங்களுடைய ஸ்கின்னை வீக்லி ட்வைஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின் அப்சர்வ் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்கின் கேர் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா வந்து நான் வெறும் இந்த சன்லேருந்து ப்ரொடெக்ட் மட்டும் பண்ணல என்னோடய ஸ்கின்னை, என்னோடய ஸ்கின்னை வந்து டேக் கேரும் பண்ணிக்கிட்டேன் இந்த சிடிஎம் ப்ராசஸ் மூலயமா. இந்த சிடிஎம் பற்றின வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் போட்டிருக்கேன், பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துருங்க. நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் இது வரைக்கும், அந்த ப்ராடக்ட் இல்லைனாலும் வந்து நீங்கள் வந்து ஹோம்மேடாக வந்து எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவை லிங்க் கொடுக்குறேன். மறக்காம பாட ஸ்கின் டெய்லி ஹெல்த்தியாக க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு நான் என்னென்ன வந்து ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ டெய்லி மார்னிங் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டொமேட்டோவில் பாதி பீஸை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு குளிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ இது அப்ளை பண்ணுறதுனால எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா அப்ளை பண்ணுற அன்றைக்கி ஃபுல்லாக வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்பவே ப்ரைட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிம்பிள் வந்து குட்டி குட்டி டார்க் ஸ்பாட்ஸாக இருந்துச்சு, அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி என் ஸ்கின்னை வந்து ப்ரைட்டாகவும் வச்சுருந்துச்சு, ரொம்பவும் க்ளோவிங்காகவும் தெரிஞ்சுது. ஸோ இதை அப்ளை பண்ணி 2 months வரைக்கும் எனக்கு ஒன்றும் பெரிய ரிசல்ட் தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது தான் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரைட்டாக இருந்துச்சு, க்ளோயிங்காக இருந்துச்சு. ஸோ இதை மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக டெய்லி மார்னிங் ட்ரை பண்ணுங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேஸை வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு டொமேட்டோவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பொட்டேட்டோவை, நம்ம எப்போவுமே வந்து டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா வந்து பொட்டேட்டோ வைப்போம் இல்லையா, நான் சொல்கிற மெத்தடில் கொஞ்சோண்டு பொட்டேட்டோ எடுத்து அதே மாதிரி கீறி விட்டு அந்த ஜூஸ் வரும். ஸோ அப்போ வந்து கண்ணில் வச்சுருங்க, இதில் டபுள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes கண்ணில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இருக்கிற ஜூஸை வந்து அந்த என் ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிவிடுவேன். டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட். ஸோ டெய்லி நைட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டிங்கனாலே மார்னிங் எழுந்து பார்த்தாலே உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும். கைஸ் இதை தான் நான் மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல ரிசல்ட் தெரியும் 2 monthsலயே. நீங்க இதை மறக்காம ட்ரை பண்ணுங்க. நம்ம ஸ்கூல்லயா இருக்கட்டும் காலேஜ்லயா இருக்கட்டும் இல்ல வந்து ஒர்க் பிளேஸா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து சில டைம் வந்து ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப சுப்பீரியராகவும் நம்ம டார்க்கர் டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப இன்ஃபீரியராகவும் நம்மளே நினைச்சு போய் இன்ஃபீரியரா வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. அவங்க இந்த மாதிரி நீங்களே உங்களை டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கிறதுனால வந்து ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிக்கிறேன். அமெரிக்காக்காரங்களா இருக்கட்டும் இல்ல வந்து பிரிட்டிஷ்காரங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன்ல தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சைனால இருக்கவங்களை பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து ஐப்ரோஸே இருக்காது. ஆப்பிரிக்காக்காரங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கர் காம்ப்ளெக்ஷன்ல இருப்பாங்க. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி வந்து எல்லா மக்களுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம இந்தியர்களுக்கு என்ன வந்து பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் அந்த காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டஸ்கி காம்ப்ளெக்ஷன் தான். ஸோ நீங்க டஸ்கி ஸ்கின்னா இருக்கிறதுனால வந்து நீங்க வந்து ரொம்ப இன்ஃபீரியரா வந்து நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இந்தியனுடைய கலரே வந்து டஸ்கி ஸ்கின் டோன் தான். எப்பவுமே வந்து நம்ம தமிழ் அப்படின்னா மட்டும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்வாக் வருது இல்லையா தமிழ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம கலரே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்மளுடைய இந்தியன் கலரே வந்து தமிழரோட கலரே வந்து டஸ்கி ஸ்கின் டோன் தான். ஸோ டஸ்கி ஸ்கின் கலர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தயவு செய்து வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணாதீங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இனிமேட்டுக்கு நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி சுப்பீரியாரிட்டி காட்டுறவங்கக்கிட்டையும் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து திரும்பி கொடுக்கறது அப்படிங்கறதையும் நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை.